இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு போர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கான கனெக்ஷன் டீட்டெயில்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸ்கைவின்லேருந்து டிஜிட்டல் ஃப்ரண்ட் அண்ட் மாடியூல். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்ட் இதை பற்றி தெரியணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாடியூல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கைவின் ஹைடெக் அப்படிங்கிற அந்த பிராண்டோடது. இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மூணு பிராண்டில் கூட அவைலபிள் இருக்குது. சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரோலும் வந்து போர்டிலே வந்துடும். ப்ளஸ் இதில் ப்ரோலாஜிக் எல்லா செக்ஷனுமே இதிலேயே இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக இதை வாங்கி அப்படியே ப்ளக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈஸியான ஒர்க்காக இருக்கும். அண்ட் இதில் ஆல்ட்ரேஷன்ஸுங்கிறது வந்து அதிகமாக தேவைப்படாது. ப்ளஸ் நம்ம பண்ணவும் முடியாது, ஏன்னா எல்லாமே எஸ்எம்டியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு ஆம்பிளிஃபையருக்கு பண்ண போகிறோம். இது கூட ரீசெண்டாக வாங்கினது தான். ஸோ இதை பற்றி ஒரு பேசிக்கான கனெக்ஷன் டீட்டெயில்ஸும் போர்டை பற்றியும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த போர்டை பற்றி தெரியணும், ப்ளஸ் இதில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். வீடியோவை ஃபுல்லாக பார்க்காமையே கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. இதோட வோல்டேஜ் எவ்வளோ, இதில் என்ன கனெக்ட் பண்ணணும், 5.1 இன்புட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயிலுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த எண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்புட் செக்ஷன் இருக்கும். அதாவது 5.1 இன்புட்டு, அதோட கிரவுண்டு, சப்பு, சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு, கிரவுண்டு, இந்த மாதிரி நேமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அவங்க வந்து ஒயரும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டீரியோ இன்புட்டு, அதாவது மூணு ஆக்ஸு கொடுத்துக்கலாம். நீங்கள் டிவி, ஒரு ஆக்ஸு, ஒரு டிடிஹெச், இந்த மாதிரி மூணு ஆக்ஸு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட இன்புட். ஸோ இதில் இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5 வோல்ட் இதிலே வந்துடும். யூஎஸ்பியை செலக்ட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து யூஎஸ்பிக்கு சப்ளை போகும். ஸோ இது வந்து இந்த ரிலே போட்டு ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட்டு 2 ஆம்ஸ் இன்புட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ரிலேயில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறது காமனும், 5 வோல்ட்டு 1 ஆம்ஸையும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வோல்டேஜ் உள்ளே போயிட்டு நமக்கு யூஎஸ்பி மாடியூலுக்கு மட்டும் வரும். அந்த 5 வோல்ட்டை யூஎஸ்பி மாடியூலுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். வேறு எந்த 5 வோல்ட் சப்ளைக்கும் எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து தனி. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிகேஷன் செக்ஷன். ஸோ அது இது கூடவே ஒரு இண்டிகேஷன் போர்டு வரும், செலக்டர் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செலக்டர் போர்டில் உங்களுக்கு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக அதுக்கு ஒரு ட்ரிகர் சுவிட்ச் போடணும்னு இல்லை. மேலே உள்ள பாயிண்ட் வந்து ப்ரோக்ராமிங்க்காக அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ அது நமக்கு தேவையில்லாதது. இங்கே வந்து ஒரு 4 கெய்னர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சேனல்லையும் கெயின் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டோட கெயினு, சப்போட கெயினு, சரவுண்டோட கெயினு, சென்டரோட கெயினு, இந்த 4 சேனலோட கெயினையும் நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவங்களே நேமிங் போட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னரில் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட்டு கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் சப்ளையில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு போர்டு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து உங்களுக்கு அவுட்புட். ஸோ மாஸ்டர்லேருந்து, அதாவது மாஸ்டரோட அவுட்புட்லேருந்து டேரெக்டாக நீங்கள் போர்டு கிடச்சிக்கலாம். பவர் ஆம் போர்டு கொடுத்துக்கிற ஒரு இன்புட்டு, எல்கான் கண்ட்ரோல் போட்டு வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வித்து கண்ட்ரோல், வித்தவுட் கண்ட்ரோல்னு ரெண்டு டைப் இருக்குது. இது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், அவ்வளோதான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவுட்புட்டு. கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து அவுட்புட் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல். எல்லாமே வந்து உங்களுக்கு போர்ட்லேயே, ஆன் போர்ட்லேயே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இன்கேஸ் இல்லைனாலும் உங்களுக்கு பேக் சைடில் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அதுக்கான பேஸு, அதுக்கான ட்ரிபிளு. ஸோ இது எல்லாமே பின்னாடியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4வதாக இருக்கிறது ரியர் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து உங்களுக்கு சென்டர் கண்ட்ரோல். பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் நேமிங் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு அக்ரலிக் போட்டிங்கன்னா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். லாஸ்ட் ஒன் வந்து சப்போட வால்யூம். சப்புக்கான கெயின் கண்ட்ரோலும் இந்த பக்கம் இருக்குது. நமக்கு அதுக்கும் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இவங்க சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா PT2351 போட்டு தான் லோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் நல்லாவே இருக்கும். இது வந்து இது கூட வர இண்டிகேஷன். ஸோ இது இல்லாமையும் கிடைக்கும், இது கூடவும் கிடைக்கும். இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 3-way செலக்டர் சுவிட்ச் போட்டு ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு நீங்கள் இது இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு இன்புட்ஸை நீங்கள் ஆஸ் யூஷுவல் அடிச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு இண்டிகேஷன் மட்டும் நீங்கள் நேமிங் போட்டு வெளியே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒவ்வொரு இன்புட் அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும். யூஎஸ்பிக்கு வரும்போது மட்டும் யூஎஸ்பிக்கு சப்ளை போகும். அதர்வைஸ் உங்களுக்கு டிவி, டிவிடி, ஆக்ஸு அப்படிங்கிற அந்த நேமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்விட்சிங் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இது கூட வர பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த்தாகவே இருக்கும். ஒரு 12-inch டெப்த் இருக்க கேபினெட்லேயே கரெக்டாக தான் இருக்கும். சாம்கானில் பெரிய கேபினெட்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், இப்போயும் அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம்.
அதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல டெப்த் இருக்கும். பின்னாடி வரைக்குமே உங்களுக்கு ஒயர் வரும். போர்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக போர்டு அப்படியே ஃப்ரண்ட் ஹண்டில் வச்சு மாட்டிடுவீங்க. மாட்டிட்டு ஒயர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரைக்குமே இருக்கும், நல்லாவே இருக்கும். இது வந்து சப்ளைக்கான ப்ளக்கு. ஸோ நீங்கள் இது வந்து ப்ளக் தான் பண்ணணும்னு இல்லை, பேக் சைடில் நீங்கள் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக அவங்க ஒயரே கொடுத்துட்டாங்க, நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் சால்டர் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்பிக்கான செக்ஷனு. ஸோ இந்த ப்ளக்கில் இருந்து நீங்கள் யூஎஸ்பியோட லெஃப்ட்டு ரைட்டு இன்புட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வோல்ட்டும் கிரவுண்டு வரும். ஸோ அந்த ஆடியோ சிக்னலோட கிரவுண்டும் இதுவும் சேமாக தான் இருக்கும், ஒரே ஒயராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேஷனு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீரியோ இன்புட்டு 5.1 இன்புட்டு எல்லாத்துக்குமே ப்ளக் வந்துடும். ஸோ நீங்கள் சிம்பிளாக ப்ளக் பண்ணிட்டு இந்த ஒயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் ஷீல்டு ஒயர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி வேணுனாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர்லேருந்து உங்களுக்கு போர்டுக்கு போகிறது. ஸோ இது வந்து சிக்னல் போகிற ஒயருங்கனால இது ஷீல்டு ஒயராகவே அவங்க கொடுத்துட்றாங்க. இதுவுமே நல்ல லென்த் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி பவர் ஆன் போர்டு வரைக்கும் போகிறக்கான லென்த்தோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இஷ்யூமே இருக்காது. அண்ட் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க அந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா FR6311 தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த போர்டில் பார்த்திங்கனாலே உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஆப் ஆம்பும் பார்த்துக்கிட்டிங்கன்னா TL074 யூஸ் பண்ணியிருப்பாங்க, 2-3 செக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலுமே அதிலே இருக்கும், ஒரு 7805 இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே SMD தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு த்ரூ ஹோல் இருக்கும், கெப்பாசிட்டரு, அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிரான்சிஸ்டர்ஸு, ஒரு சில டிரான்சிஸ்டர், அப்புறம் இந்த ட்ரிம் பார்ட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரூ ஹோல் காம்பனண்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் அதோட டீட்டெயிலு. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இதில் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலாக நீங்கள் இதே நேம் தான் வைக்கணும்னு இல்லை, பட் மேட்டர் என்னென்னா நீங்கள் இங்கே இங்கே அடிக்கும்போது கரெக்டாக ஒயர் அடிச்சுக்கணும். நீங்கள் டிவிங்கிற இடத்துல ஆக்ஸ் ஒன்றோட கொடுத்துக்கலாம், ஆக்ஸுங்கிற இடத்துல டிவின்னு கொடுத்துக்கலாம். டிடிஹெச்ன்னு நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ டிவிடி இருக்குன்னா டிவிடின்னு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இண்டிகேஷனுக்கு மேலே நேம் மாற்றிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது அந்த ஸ்டீரியோ இன்புட்டில் கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான். இல்லைனா உங்களுக்கு அந்த இன்புட் செலக்ட் ஆகும்போது சவுண்ட் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ஒருத்தர் கேட்டிருந்தார் டவுட்டு. ஸோ அதனால தான் இந்த போர்டை பற்றி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஆல்ரெடி இந்த போர்டை ஆல்ரெடி யூஸ் பண்ண நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் கீழே சொல்லுங்கள். இது இந்த பிராண்டுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பிராண்டில் இதே மாதிரி அவைலபிள் இருக்குது, வித் கண்ட்ரோல் வித்தவுட் கண்ட்ரோலு, அதே மாதிரி இந்த இன்புட் செலெக்ஷனு அதோடையும் இருக்குது, நீங்கள் நார்மலாக இன் அவுட் எடுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த போர்டோட ஒரு சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.